சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல். ஏன் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல். கண்ணூரும் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் தவிக்கும் காகிதமானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல். கண்ணோரும் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காட்டில் தவிக்கும் காகிதமானே. இதை நான் சொந்த குரலில் பாடியிருக்கேங்க. இதை நான் வந்து படத்தில் பாடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பாடுறேன். இப்போ நான் பாடுறதுல வந்து தப்பு இருக்கலாம், சில பிள்ளைகள் இருக்கலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் லைவாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே வந்து ஒரு வாய்ஸோ ஒரு சேஞ்சிங் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஒரு மியூசிக் பண்ணலை. இது லைவ் மைக் டோன். கண்டிப்பாக இதுக்கு ஏன் இப்படி பண்ணுறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாவே வந்து எப்படியாச்சும் ஒரு இமாம் சார்லாம், இமாம் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு இப்போ பிச்சைக்கறிக்கு ஒருத்தவங்க பாடிட்டு இருந்தாங்களா, அவங்களாம் ஹை லெவலில் பாடி பெரிய லெவலில் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நானும் வந்து பாடி உங்கள்கிட்ட வந்து பாடி நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் எவ்வளோ என்ன விரும்புகிறீங்களோ அந்த அளவு ஷேர் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்கு அனுப்புகிறீங்களோ அதை பொறுத்து தான் எனக்கு வந்து சில ஒரு பாட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் திரைப்படத்தில் அந்த மாதிரி நான் பாட எனக்கு வாய்ப்புகள் கிடச்சிச்சின்னா அதுக்கு எல்லாமே வந்து எப்படின்னா முயற்சி காரணமே என் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க, என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, என் ட்விட்டரில் இருக்கிறவங்க, ஹலோவில் இருக்கிறவங்க, அப்போ டிக்டாக்ல இருக்கிறவங்க, அப்புறம் வேறு என்ன விட்டுட்டேனா எல்லாத்துலேயும் இருக்கேன். இப்போ சம்திங் இதில் உள்ளவங்களாம் வந்து தான் எனக்கு வந்து ஆதரவு, என்னோடய ஃபேன்ஸ் எல்லாமே நான் அப்படி சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த நான் பாடுற பாட்டை வந்து நீங்கள் கொண்டு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து டெய்லி பாடிட்டு இருக்க போகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் மாற்றிப்பேன். மாற்றி அதே பாட்டு எனக்கு கமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது திருத்தி திரும்பி இந்த பாட்டை நான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்ற பெருமையை மனசாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் பாட்டு பாடுறேன். ஓகே பாய். நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல்.